வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் சூப்பரா துவங்கி இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுல ஓமன் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு நமீபியா தென் பிஎன்ஜி ஸ்காட்லாண்டு ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் குவாலிஃபை மேட்சஸ் விளையாடி தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க நம்ம இந்த வீடியோவில் ஓமன் வர்சஸ் பங்களாதேஷோட குவாலிஃபைங் மேட்ச் பற்றி தான் நம்ம ட்ரீம் லெவன் டீம் ப்ரடிக்ஷன்ஸ் தான் குறிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இந்த ப்ரிவியூவில் நம்ம பிளேயிங் லெவன் பிச் ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓமன் வர்சஸ் பங்களாதேஷ் சிக்ஸ்த் மீன்ஸ் குரூப் பி பொறுத்தவரைக்கும் அக்டோபர் நைன்டி கமிங் ட்யூஸ்டே செவன் தேர்ட்டி பி எம் அல்ல ஸ்டேடியத்தில் இருந்து மேட்ச் நடக்க போகுது அல்ல மெரிட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் இருபத்தி நாலு மேட்ச் வந்திருக்கு இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பத்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க தட் மீன்ஸ் ஃபோர்டின் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரண்ட் டென் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நாலு விக்கெட் எழுந்து குவைத் பஹ்ரைன் டீமுக்கு எதிராக அண்ட் லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபோருக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க நேபால் டீம் ஓமன் டீமுக்கு எதிராக பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்ல மெரிட் கிரிக்கெட் ஸ்டேடியம் மோஸ்ட்லி ஆஃப் ஃபிளாட் பிச் தான் இருந்திருக்கு அதாவது

பதினாலு மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச்சில் ஸோ அதனால் டாஸ் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து ஜேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆஸ் இஸ் ஏஃபர் சைடு டு வின் திஸ் மேட்ச் ஓமன் ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் ஆக்கிப் எலியாஸ் ஜட்டிந்தர் சிங் ஓப்பன் பண்ணுறாங்க நம்பர் த்ரீ கவர் அலி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்பர் ஃபோர் ஜீசன் மக்சூத் நம்பர் ஃபைவ் கஷப் பிரஜாபதி நம்பர் சிக்ஸ் சந்தீப் கவுட் நம்பர் செவன் நசீம் குஷி நம்பர் எயிட் முகமது நதீம் நம்பர் நைன் அயன் கான் நம்பர் டென் கலிமுல்லா நம்பர் லெவன் பிலால் கான் பங்களாதேஷ் லெவனை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் சௌரிம சர்க்கர் ஓபன் பண்ணுவான்னு எதிர்பார்ப்பிற்கு சௌமிய சர்க்கர் ரொம்ப நாளாவே ரொம்பவே சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் மேட்ச் ரெஸ்ட்ல இருந்த முகமது நயம் ஷேக் மேபி அவர் வந்து விளையாடுறதுக்குமே சான்ஸ் நிறைய இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் சௌமிய சர்க்கரோட இடத்துல இந்த நம்பர் த்ரீ ஷாக்கிபுல் அசன் நம்பர் போர் முஷ்பிர் ரஹீம் நம்பர் ஃபைவ் முகமதுல்லா நம்பர் சிக்ஸ் ஆபிஸ் ஹுசைன் நம்பர் செவன் நூரல் ஹுசன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் எயிட் மஹேதி அசன் நம்பர் நைன் முகமது சைஃபுதீன் நம்பர் டென் டஸ்கின் அகமது கொஞ்சம் வந்து ரன்ஸ் அதிகமாக விட்டு கொடுத்தாரு அதன் காரணம் மேபி நசும் அஹமத் அப்படி இல்ல ஷாரி இஸ்லாம் இந்த மாதிரி பௌலர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்பர் லெவன் முஸ்தாபிசூர் ரஹ்மான் பிளேயர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பயுமே ஹெட் கட் ஸ்டார்ட் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் எடுத்து வைப்போம் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் இது கூட தட் மீன்ஸ் நேட்டிவ் பிச் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு அவங்களுடைய ஸ்டாட்டஸ்டிக்கல் டேட்டா இருக்குது பட் ஹெட் கட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபோர் பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பங்களாதேஷ் கேரா இப்பதான் மேட்சா விளையாட போறாங்க பாக்கும்போது ஜட்டிந்தர் சிங் கவர் அலி ஜிசன் மக்ஸோ அண்ட் பிலால் கான்சோ இவங்களை தவிர மற்ற யாருமே வந்து விளையாடல சோ அப்படி பாக்கும்போது ஹெட் கேட் பொறுத்த வரைக்கும் ஆக்கி பிள்ளியர் இந்த மேட்ச்சி விளையாடுறது பங்களாதேஷ் கிரௌண்ட் சர்ஸ் பொறுத்த வரைக்கும் செவன் மேட்ச்சுக்கு ஒன் நைண்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு தேர்ட்டி ஒன் பேட்டிங் ஆவரேஜ் ஜடீந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு பங்களாதேஷ் டுவெண்டி ஃபை ரன்ஸு ஸ்கோர் பண்ணிருக்காரு கிரௌண்ட் சர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டா வச்சிருக்காரு பத்து மேட்ச்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் தேர்ட்டி செவன் கவர் அழியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு ரன் ஸ்கோர் பண்ணாரு மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு டூ த்ரீ ஓவர்ஸ் மேக்ஸிமம் வந்து பவுல் பண்றாரு எல்லா மேட்சும் பார்த்துட்டு இருக்கோம் மேபி ஃபோர் ஓவர் கூட்டமே வந்து வீசுறாரு நிறையா நிறைய மேட்சஸ்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டென் மேட்சஸ்க்கு ஃபோர்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு விச் இஸ் எக்ஸப்சல் அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஒன் செவன்டி ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷன் அவங்களை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மேட்சுக்கு செவன்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பவுலிங் பார்க்கும்போது ஃபைவ் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு ஏன்னா பிரஜாபதியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் சார் பார்க்கும்போது த்ரீ மேட்ச்சுக்கு டுவெண்ட்டி டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் அவரேஜ் லெவன் நசீம் குஷி வித் பின் கீர் பேட்ஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் பத்து மேட்ச்சுக்கு எய்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி பேட்டிங் அவரேஜ் சிக்ஸ்டீன் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மேட்சச்சுக்கு எய்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு அயன்கான பொறுத்தவரைக்கும் த்ரீ மேட்ச்க்கு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் டுவெண்ட்டி ஒன் சதீப் கவுட பொறுத்தவரைக்கும் பத்து மேட்ச்க்கு எண்பது ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு கலிமுல்லா பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு ரெண்டு விக்கெட் இருக்காரு பிலால்களை பொறுத்த வரைக்கும் பத்து மேட்ச்சுக்கு பதினொரு விக்கெட் இருக்காரு பங்களாதேஷ் பிளேயர் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களும் அந்த அளவுக்கு இந்த அசோசியேட் டீம்ஸ் கூட அவ்வளவு மேட்சஸ் விளையாடல பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டாப் ரேங்க் சைட்ஸ் கூட தான் விளையாடி இருக்காங்க சோ அதனால இந்த பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்கல் டேட்டா ஓமன் டீமுக்கு எதிராக அவ்வளோவா இல்ல பட் கிரௌண்ட் சேர்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மேட்சோட ஸ்காட்லாண்டுக்கு எதிரான மேட்சோட தட் மீன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டாட்டஸில் டேட்டாவ எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தி நம்ம விஜயன் தாஸை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் சேர்ஸ் பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கு ஃபைவ் ரன்ஸ் ஸ்கோர் இருக்காரு சோமிய சர்க்கர் பாத்தீங்கன்னா எட்வெட் ஸ்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒன் மேட்ச்க்கு டுவெல் ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு கிரௌண்ட் ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கு ஃபைவ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு முஷ்பிக் ரஹ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆர்டி விளையாடி இருக்கிற ஓமனுக்கு எதிராக கிரவுண்ட் செட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு முப்பத்தெட்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஷாக்கிபை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஓமனுக்கு ஏற பிளேயர் இருக்காரு இல்லை பதினெட்டு ரன் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பட் ஒரு ஏழு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு கிரவுண்ட் செட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ரன்ஸுமே இந்த கான்ஃபிஷன்ஸ் கொடுத்துருக்காரு மஹமதுல்லா பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் சர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு இருபத்தி மூணு ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆஃபிஃபிசனை பாக்கும்போது ஒரு மேட்சுக்கு போய் ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு நூறு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிரௌண்ட் சார்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ரெண்டு ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு முகமது சாயிபு பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மீன்ஸ் லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸும் இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் டஸ்கின் நகர் பொறுத்த வரைக்கும் ஓம் ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு இல்ல ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்கு கிரவுண்ட் சேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் தெரிவிக்கிற முசாபிஸ் ரஹ்மே பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் கிரவுண்ட் கிரவுண்ட் கிரௌண்ட் பார்க்கும்போது தட் மீன்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் டூ விக்கெட் எடுத்திருந்தாரு லீக் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜட்டிண்டர் சிங்க நம்ம மஸ்ட் பிக்க எடுத்துட்டு மீன்ஸ் இனிஷியலா இந்த பிளாட் பிச் அப்படிங்கிறப்ப வந்து இந்த பிளேயர்ஸை வந்து இவங்களோட நேட்டிவ் கிரௌண்ட் அதிகமா இந்த பிச்ல அதிகமா விளையாடி இருக்காங்க இந்த மாதிரி பிளேயர் ஸோ அதனால ஜட்டீந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்சுக்கு சாரி பத்து மேட்ச்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து ஜட்டீந்தர் சிங் நல்ல ஒரு பெட்டர் பிக்காகவும் இருப்பார் ஹாக்கி பிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலி கலக்கலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மஸை கொடுத்தாங்க அலாங் வித் ஜட்டீந்தர் சிங் கூட ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸா இருப்பாங்க மஸ்ட் பிக்கை நம்ம எடுத்துகிட்டு போய் ஆகணும் ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து ஜடீந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் அவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆகுவார் ஸோ அப்படிங்க பார்க்குறப்ப ஜடீந்தர் சிங் கண்டிப்பாக எஃபெக்டிவான பிக்காக இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது அண்ட் ஹாக்கி பிள்ளையர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணவுமே செய்கிறாரு ஸோ ஃபோர் ஓவர்ஸுமே லாஸ்ட் மேட்ச் வந்து வீசுனாரு ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக விக்கெட்ஸ் ப்ளஸ் பேட்டிங் எபிலிட்டி ஹையாக இருக்கிறதுனால நல்ல டாப் ஆர்டர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு விளையாடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது ஏழு மேட்ச்க்கு நூற்றி நூறு ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருமே பெட்டர் பிக்காக நம்ம அதை எடுத்துகிட்டு போய் யாருமே கவர் அலி லாஸ்ட் மேட்ச் வந்து டூ தான் பவுல் பண்ணார் பட் பேட்டிங்னே அவ்வளோவா இறங்கலை ஸோ அதனால் வந்து கவரில் வரைக்கும் இந்த மேட்ச் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸை சூஸ் பண்ணலாம் இவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெட்டர் பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க அதை மீன்ஸ் பவுலர் தட் பின்ஸ் பங்களாதேஷ் பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக மஸ்ட் வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் பங்களாதேஷில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால மேபி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தவங்க அவுட் ஆனால் கூட மேபி கவர் அல்லை இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் தட் மீன்ஸ் இவங்களால் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பேட்டிங்கில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பவுலிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் ஸோ கவரலை பொறுத்த மஸ்ட் பிக்க டிஃபரன்ஸ் பிக்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஜெய்சன் மகன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சோட மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ அவங்களால தான் வந்து ஈஸியாக வந்து ரன்ஸுமே தட் மீன்ஸ் ரன்ஸை கட்டுப்படுத்த முடிஞ்சது பே ரன்ஸ் ஸோ அதனால காரணமாக ஈஸியா இல்லையா சண்ட ஜட்டிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேட்ஸ்மேன் வந்து ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி நிறைய ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி ஈஸியா நோ லாஸ்ட்ல வின் பண்ணியிருந்தாங்க தட் மீன்ஸ் இந்த ஒன் ஃபார்ட்டி ரன்ஸை வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க நாலு பேருமே நம்ம வந்து முக்கியமான பெட்டர் பிக்கா நம்ம வந்து எடுத்துட்டு போயாகணும் மஸ்ட் பிக்க நம்ம வந்து எடுத்துட்டு போயாகணும் அதிகமாக பொறுத்த வரைக்கும் விக்கெட்லெஸ் தான் பட் லாஸ்ட் மேட்ச் பட் இந்த பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்றாரு சில கூடல பவுல் பண்றாரு ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்குது அவங்க டீமை பொறுத்தவரைக்கும் கலைமுல்லா லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரான கலக்கலான ஒரு பார்மன்ஸ் கொடுத்து டூ விக்கெட்ஸ் எடுத்தார் பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு லித்தன் அண்ட் சாஹிபில் ஹசன் மேபி முகமது நைம் வந்தா கூட அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பேரா இருப்பாங்க சௌமியா சர்க்கரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தன்னோட பழைய ஃபார்ம் வந்து ரிகைன் பண்ற அவர் இருக்காரா அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் இறக்கி விட்டு பார்க்குறாங்க அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து தேவை பங்களாதேஷ் டீமுக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்க்குற மேபி இந்த இடத்துல வந்து தமிழ் மிக்பால் இல்லை ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக சர்க்கார் அப்படி எல்லாம் நயம் இவங்க ரெண்டு பேர் தான் யாராச்சும் ஒருத்தங்க கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து நம்புறாங்க அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஸோ அதன் காரணமாக சர்க்கரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகிட்டு போனார் பட் கொஞ்ச தான் என்னாலுமே வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுவாரு ஸோ களிமில்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம எஃபெக்டிவான பிக்கை நம்ம பார்க்கலாம் மேபி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணோன்னா களிமல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க விழால்காரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு லெஃப்ட் லெஃப்டாம் சீமர்ஸோ நல்லா பவுல் பண்ணுறது நல்லா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறைய இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுல் பண்ணனா கண்டிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டன் இந்த கேப்டன் சாய்ஸ் எல்லாம் கிடனு நம்ம ஒரு யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஓரளவுக்கு டெத்துலேயுமே பவுல் பண்ணுறாரு இனிஷியலாக டூ ஓவர்ஸ் பவுல் பண்ணுறது டெத்தில் ஓரளவுக்கு பவுல் பண்ணுறதுனால ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவான பிக்கப் பார்க்கலாம் அண்ட் தென் பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் தாஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஷாட்டுக்கு போயிட்டு தான் வந்து அவுட் ஆனாங்களே தவிர பட் ஓரளவுக்கு இப்போ ஸ்காட்லாந்து டீமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஸோ அவங்களுமே வந்து ஸ்காட்லாண்ட் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி அந்த கவுண்டி மேட்சஸ் நிறைய விளையாடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க ஸோ தட் மீன்ஸ் நெதர்லாண்டா இருக்கட்டும் ஸ்காட்லாண்டா இருக்கட்டும் அயர்லாண்டா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய கவுண்டி மேட்ச் ஆடும்போது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆடி ஆகிட்டு இந்த மாதிரி அசோசியேட் டீம்ஸ் கூட மேட்ச்ல வந்து கலெக்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடுறாங்க லிட்டன் தாஸ் அண்ட் சர்க்கர் அந்த ப்ரெஷர்னால தான் ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸை பறி கொடுத்துட்டு போனாங்க ஷாட்டுக்கு போயிட்டு பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் கலெக்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து ஷாக்கிப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பாலிங் எடுத்துமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு நம்பர் த்ரீல வேற வராரு சோ அதன் காரணமாக கண்டிப்பா நல்ல ஒரு எஃபெக்டிவான பிக்கப் பார்க்கலாம் நேரத்தில் ஃபோர் ஓவர் கொட்டாமெட் எடுப்பாரு மேபி த்ரீ விக்கெட்ஸுமே போகலாம் ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு எஃபெக்டிவா பிக்கப் பார்க்கலாம் ஸ்வீகர் ஆகியும் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு கலெக்டான பர்ஃபார்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பட் இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து பால் எட் பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு பட் இருந்தாலும் போக போக அந்த ஒரே ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு வந்து பழைய ஃபார்முக்கு வந்து ரிலீஸ் ஓவரில் வந்து ஒரே ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம் ஸ்காட்லாண்டுக்கு இருந்த மேட்ச்ல ஸோ அவரோட பழைய ஃபார்ம்க்கு வந்து ரீகன் பண்ணி கொண்டு வந்துட்டார் பட் மேட்ச் வினிங் நாக் இன்னும் இது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஸோ மஹமதுல்லா நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் ஸோ அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மேபி ஒன் ஆர் டூ ஹவர்ஸுமே வந்து மற்ற பவுளர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்குமே வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சோ டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க மஹமதுலான் டாபி பிசன் ட்ரை பண்ணிக்கலாம் மகதி ஹசன் கண்டிப்பா கண்டிப்பா பெட்டர் பிக்கா இருப்பாரு ஸோ லாஸ்ட் மேட்ச்சே வந்து கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சோ அவங்க டீம் ஓரளவுக்கு வந்து ரன்ஸ் பெட்டர் மீன்ஸ் ஸ்காட்லாண்டோட ரன்ஸை கட்டுப்படுத்துறதுல முக்கிய காரணமா வந்து மகதி ஹசன் இருந்தாருன்றதுல சந்தேகமே இல்லை சோ அவர்தான் வந்து டாப் விக்கெட் டேக்கரா இருந்தார் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மஹமது சைஃபுதீன் பஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பார்

டூ ஓவர்ஸ் தான் வந்து பவுல் பண்ணி இருந்தாரு பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஓவர்ஸ் ஃபுல்லாவே மக்சூத் வந்து கொஞ்சம் லேட் தட் மீன்ஸ் ஆஃப்டர் லெவன் டுவல் ஓவர்ஸ் அப்புறம் தான் பவுல் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து அந்த விக்கெட்ஸ் ஃபுல்லாக அவர் எடுத்துட்டு போயிட்டாரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கவர் சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்தாருனா மேபி ஃபோர் ஓவர் கொட்ட அவர் வந்து பவுல் பண்ணிட்டு மேபி மத்த ஓவர்ஸ் யாராவது ஒருத்தவங்களோட ஓவரை வந்து கவரலை ஷேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது நேரத்தில் ஒரு அளவுக்கு இந்த டாப் ஃபோர்லயும் பேட்டிங் வந்துருவாரு அவரை பொறுத்த வரைக்கும் கவர் அலி ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன் ஜீசன் மக்சூதோட அந்த நம்ம பெரிய அளவுக்கு அவங்க டீமை வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஹாக்கி பிலேஸ் மாஸ்ட் பிக் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ ஓரளவுக்கு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் சோ அந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல இருக்கிறதுனால இந்த பேச்சை பத்தி ஷாக்கி போற அளவுக்கு கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருப்பாரு சோ அதனால சப் பண்ணால ஷாக்கி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு சோ அதனால வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டீம் வந்து சூஸ் பண்ணி பாருங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாக்கிபுல் ஹசன் ஆக்கி பிலியாஸ் ஜி சன் மக்சூத் முசாஃபிஸ் ரஹ்மன் இஃப் பவுல் ஃபர்ஸ்ட் கவரலை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல வச்சிருக்கேன் அலாங் வித் லெட்டன் தாஸ் பிலால் கான் முகமது சைஃபுத் தான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் என்னோட ட்ரீம் டீம் நான் இங்க ஷோ பண்ணிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் முஷ்பிகர் ரகம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் ஜட்டிந்தர் சிங் ஆக்கி பிலியாஸ் பிக் பண்ணிருக்கேன் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாக்கிபல் ஹசன் ஜீசன் மக்சூத்

ஸோ பேட்ஸ்மேன் தட் மீன்ஸ் வந்து முகமது நயம் சப்போஸ் வந்து பிளேயிங் பிளேங் இருந்தா அவரை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அவருமே ஓரளவுக்கு இந்த பேட்டிங் கண்டிஷன்ஸ் எனக்கு சாதகம் கண்டிஷன் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு நிர்மந்தத்துல இருக்கலாம் சாஹிபிசன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைஸ் பிலியர்ஸாக பிக் பண்ணியிருக்கேன் இந்த ஓமன் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் படிக்க வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷேர் ஷேர் உங்களுக்கும் மட்டும் இல்லாமல் நீங்க உங்க 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 சஜஷன்ஸ்மே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சோ தட் உங்க என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் சோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்